அகில இலங்கை ஈழத்து சபரிமலை என அழைக்கப்படும் கோண்டாவில் சபரீச ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகரஜோதி மண்டல விரத பெருவிழா 17/11/2012 புதன்கிழமை காலை கணபதி ஹோமத்துடன் விசேட பூஜைகள் வழிபாடுகள் ஹோமங்கள் பூஜைகள் வழிபாடுகளோடு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆண்டுதோறும் எமது ஆலயத்தில் சிறப்பான முறையிலே பூஜைகள் வழிபாடுகள் பஜனைகள் படிபூஜைகள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக மகோத்சவ பெருவிழாவுடன் சிறப்பாக இந்த கார்த்திகை தொடக்கம் தைத்திருநாள் தைப்பொங்கல் திருநாள் வரைக்கும் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் கோண்டாவில் பதியிலே ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோவிலே நடைபெற்று வருகின்றது. இவ்வாண்டும் கடந்த ஆண்டும் இந்த கோவிட்-19 நோயினாலே மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட நிலையில் சுகாதார நடைமுறைகளை பேணி அதன் வழிகாட்டலிலே நடைபெறுகின்ற சுகாதார முறைப்படி சுகாதார அமைச்சின் வழிகாட்டலுக்கு இணங்க ஆலயங்களுக்குள்ளே மட்டுப்படுத்த கூடிய அளவுக்கு அடியவர்களை உள்வாங்கி பூஜைகள் வழிபாடுகளை நாம் செய்து வந்தோம். இவ்வாண்டிலும் அந்த நடைமுறையை பேணி பாதுகாத்து ஒவ்வொரு சுவாமிகளாக மாலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற உள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி கொடியேற்று வைபவமும் அதனைத் தொடர்ந்து 10 நாள் மகோத்சவ பெருவிழாவும் இந்த கார்த்திகை உத்தர நன்னாளிலே நடைபெறும். அடியவர்கள் இங்கே வருகை தந்து விரதம் அனுஷ்டிக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலெல்லாம் இருந்து இங்கே வருகை தந்து ஐயனை தரிசிப்பார்கள். கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் இங்கே யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாண்டிலும் மட்டுப்படுத்தக்கூடிய சுவாமிமார்களை வைத்துத்தான் சில பூஜைகள் வழிபாடுகளை நாம் செய்ய இருக்கின்றோம். அதற்கு இணங்க ஐயனுடைய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் தினமும் காலையிலே கணபதி ஹோமங்களும் பூஜை வழிபாடுகளும் மதியம் 12 மணிக்கு விசேட பூஜைகளும் மாலை 5 மணி தொடக்கம் 8:30 வரைக்கும் மண்டல பூஜைகளும் தினமும் பஜனையும் படிபூசையும் நடைபெறும். அடியவர்கள் எல்லாம் இந்த விழா காலத்திலே இருந்து வருகை தர முடிந்தவர்கள் இங்கே வருகை தந்து சுவாமியை தரிசித்து அந்த சபரிமலை சுரூபனாக விளங்குகின்ற கோண்டாவில் ஈழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய திருவருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நெய் அபிஷேகம் 27ஆம் தேதி டிசம்பர் 12 இருமுடி படியேறி இங்கே நெய் அபிஷேகம் நடைபெறும். ஆண்டுதோறும் இந்த சிறப்பாக இந்த நெய் அபிஷேகம் நடைபெறும். சபரிமலை செல்ல முடியாத பக்தர்கள் எல்லாம் இங்கே மாலை அணிந்து படியேறி ஐயனுக்கு நெய் அபிஷேகத்தை செய்து கொள்வார்கள். இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு கடந்த 22 வருஷங்களாக சிறப்பான முறையிலே யாத்திரைகளும் புனித விரத மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லுகின்ற வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த தினக்குரல் பத்திரிகை மூலமாக உலகெங்கும் இருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் இந்த ஐயப்ப சுவாமியுடைய நிகழ்வுகளை கண்டுகளித்து அங்கே அவர்களுடைய ஒளிபரப்பு மூலமாக நடைபெறுகின்ற விழாக்கள் பூஜைகள் வழிபாடுகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிறுவனத்தார்களுக்கும் ஏனைய இருக்கின்ற ஐயப்ப சுவாமியுடைய அடியார்கள் இந்த பூஜைகள் வழிபாடுகளை பார்த்து மகிழ்வதற்கு ரத்னா மிஷன் என்கின்ற வெப்சைட்லேயே எல்லாருமே இந்த நிகழ்வு
பத்திரிகை வாயிலாகவும் அந்த நிகழ்வுகளை பார்த்து அந்தந்த பூஜைகள் வழிபாடுகள் எந்தெந்த தினத்திலே நடைபெறப் போகின்றதை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த நிறுவனத்தார்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய திருவருள் அனைத்து ஐயப்ப சுவாமி அடியவர்களுக்கும் உலகெங்கும் இருக்கின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு பூஜைகள் வழிபாடுகளையும் இந்த யப்னாவிஷன் மூலமாக அனைத்து அடியவர்களும் பார்த்து இறைவனுடைய இந்த பூஜைகள் வழிபாடுகளை கண்டுகளித்து இஷ்ட சித்திகளை பெறலாம் என்று நல்வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா.